அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபியே ரொம்பவே யம்மி அண்ட் க்ரீமி, பட்டர் சிக்கன். இந்த பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னால், என்னோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. பட்டர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நான் 600 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் பிரஸ்ட் மீட் யூஸ் பண்ணுறேன். அதை பைட் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மெரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் க்ரீக் யோகர்ட், தட்ஸ் மை ஃபேவரட். அதை அப்படியே ஸ்பூனை லிக் பண்ணிடலாம். லிக் பண்ணிவிட்டு திரும்ப பவுலில் போட்டுறாதீங்க, கழுவ போட்டுருங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் க்யூமின் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1-3 ஹவர்ஸ் இல்லை கட்டி ஓவர் நைட் கூட நம்ம மெரினேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் வோக்கில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இது வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ் மெரினேட் பண்ணி வச்சு இப்போ நான் குக் பண்ணுறேன். மீடியம் ஹீட்டில் ஒரு 3-5 மினிட்ஸ் ஒரு சைடு நல்லா எனக்கு குக் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். எனக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக அந்த சிக்கன் வரணும் ஒரு சைடு. ஸோ நீங்கள் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது. ஸோ ஒன்ஸ் இது கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்த சைடும் ஒரு 3-5 மினிட் இதை வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்று மன்னிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 சைடுமே சிக்கன் குக் ஆயாச்சு. நான் சொன்ன அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கூட வந்தாச்சு. யோகர்ட் போட்டிருக்காசி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும், தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே வாக்கில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா சிசிலிங் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை பட்டரில் சேர்த்துடலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்காக நான் லைட்டாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயாச்சு. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் இதை வதக்கி எடுப்போம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே மசிஞ்சாச்சு. சில பேர் இதை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. நான் அப்படி செய்ய போகிறதில்ல. அங்கிருந்து ஜஸ்ட் கண்டினியூ வித் திஸ் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் க்யூமின் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். இதில் நான் இப்போதைக்கு உப்பு சேர்க்க போகிறதில்ல. நான் சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம்தான் உப்பு பார்த்துட்டு பத்தலைனாக்கா நான் கிரேவியில் உப்பு சேர்த்துக்குவேன். ஸோ இப்போ நல்லா அந்த மசாலாவோட ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு பட்டர் சிக்கன் வந்து திக்கான கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிரேவி நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கனை கிரேவியில் சேர்த்துலாம். சிக்கனை கிரேவியில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தவாசி இதில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை கிரேவியில் சேர்த்ததுக்கப்புறம் இதை சிம்மரில் வச்சு தான் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். இதே மாதிரி பபல்ஸ் வரும்போது நான் ஒரு 1/4 கப் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கேலரிஸ் சேவ் பண்ணும், க்ரீம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா க்ரீமுக்கு பதில் இவப்ரேட்டட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி பபுள்ஸ் வரும்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. இது கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அதை பாமில் வச்சு அதை க்ரஷ் பண்ணி பட்டர் சிக்கன் மேலே போடணும்.
இது சில பேர் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பட்டர் சிக்கன்னா கஸ்தூரி மெத்தி இல்லாமல் அந்த பட்டர் சிக்கன் கம்ப்ளீட்டே ஆகாது. பட்டர் சிக்கனுடைய ஃபுல் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் கஸ்தூரி மெத்தியை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது கிடைக்கும். இப்போ நம்மளுடைய பட்டர் சிக்கன் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கும் வரை பாய்.